ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் மாரி தினேஷ், பேக் வித் அ ஃபேன்டாஸ்டிக் ரெசிபி. என்னடா மாரிஸ் கிச்சன் ஒரு சேனல் இருந்துச்சு, அதில் மாரி தினேஷ்னு ஒருத்தன் வந்து அப்பப்போ சமையல்னு ஒன்று பண்ணிகிட்ருப்பானே, திடீர்னு ரிவ்யூலாம் போட ஆரம்பித்தான் படத்துக்கு, பொழப்பை மாற்றிட்டானா இல்லை அப்படியே ஓடி போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு கேட்குது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நடுவில் பிஸி ஆகிட்டேன். என்னடா இவன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நமக்கும் கொஞ்சம் வேலைகள் அதிகமானனால. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த ஜூன் மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நிறையா கல்யாணம் கச்சேரின்னு வந்துடும், அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஷெட்யூல் கொஞ்சம் டைட் ஆகிட்டனால வீடியோஸில் நம்மளால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சு அதை எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் ஒரு ரெசிபி இருந்துச்சு, அதை ஸ்பெஷலாக ஒரு நாள் ரிலீஸ் பண்ணணுன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். பிறந்த நாள் வரும் அப்படின்னு பார்த்தேன், அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு நட்சத்திர பிறந்தநாள் வர இருக்கிறது. அது என்னடா நட்சத்திர பிறந்தநாள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா, வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் தான் வந்து நம்ம பர்த்டேவாக கொண்டாடுவோம். அது இல்லாமல் நம்ம பிறந்த அன்னைக்கு இருந்த தமிழ் மாதத்தில் வந்த அந்த நட்சத்திரம் அடுத்தடுத்த வருஷங்களில் எப்போ அதே தமிழ் மாதத்தில் ரிப்பீட் ஆகுதோ அதை தான் வந்து நட்சத்திர பிறந்த நாளாக கொண்டாடுவோம். அப்படி தான் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு வகையான ட்ரெடிஷ்னல் ஃபாலோஅப், நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான். நமக்கு கொண்டாட்டம்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, காலையில் குளித்து ஒரு புது துணி போட்டு கோயிலுக்கு போனால் அவ்வளோதான் நம்மளோட கொண்டாட்டம், பெருசாக நம்ம செலிப்ரேஷன்லலாம் இறங்குறதில்ல. அதனால் என்னோடய நட்சத்திர பிறந்தநாளுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு மலபார் ஸ்டைல் பிரியாணி. மலபார் ஸ்டைல் பிரியாணினாலே மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இருக்கும், பட் நம்ம வெஜிடேரியனில் வெரைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மாரிஸ் கிச்சனோட மோட்டோவே. அதனால் வெஜிடேரியனில் மஷ்ரூம்ஸ் அண்ட் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு மலபார் பிரியாணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. நிறைய பேர்த்துக்கு இந்த மலபார் பிரியாணி அப்படின்னாலே ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும், அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த கிரேவியும் அந்த பிரியாணியும் வந்து தனித்தனியாக இருக்கும், ஸோ அது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு மோஸ்ட்லி வேறு எந்த பிரியாணியும் பிடிக்காது, அதில் இந்த மலபார் பிரியாணி வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. பட் அதை சாப்பிட்ற விதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கிறதுக்கு வேறு நிகரே கிடையாதுன்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா அந்த கிரேவி அங்கங்கே இருக்கும், அதே மாதிரி ரைஸ் வெறும் ரைஸ் மட்டும், ஜீரா ரைஸ் மாதிரி வெறும் இந்த கீ ரைஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் அந்த கிரேவி கொஞ்சமும் அந்த ரைஸ் கொஞ்சமும் எவ்ரி டைம் கான்சன்ட்ரேட்டடாக அதை எடுத்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம தலைவர் பாட்டு மாதிரி, பட்டும் பாடாமலே தொட்டும் தோடாமலே, அந்த மாதிரி சாப்பிடணும். ப்ரிப்ரேஷன் வைஸ் பார்க்கும்போதும் இன்க்ரீடியன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் நார்மல் நம்ம பிரியாணி மாதிரி தான் வரும், ஆனால் அதை பிரித்து பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக அதை சாப்பிட்டு ஃபீல் பண்ணும்போது தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி நீ அதே இன்க்ரீடியன்ஸ் தான்டா இதுலேயும் போட்டிருக்க அதுலேயும் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தோணும். அதே ஏலக்காய் பட்டை லவங்காய் எல்லாம் போடுவோம், ஆனாலும் அந்த டேஸ்ட் வந்து முழுசாக அந்த ரைஸில் கிரேவி டைரெக்டாக இறங்கிறதுக்கும் இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக லேயர் லேயராக பிரித்து வச்சு அந்த கிரேவியோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம லைஃப் கூட இந்த மலபார் பிரியாணி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எப்படின்னு கேட்குறீங்களா, அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஸ்பைஸியான பார்ட், அதாவது கிரேவி மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸாக்சரேட்டடாக இருக்கும், அது வந்து கிரேவின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள், நமக்கு செட் ஆகாத விஷயங்கள் அதுவும் இருக்கும், அது நம்ம வந்து பிளெயின் அந்த கீ ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை அதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம லைஃப் நல்லா இல்லை, அதே மாதிரி நம்ம பிரியாணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அதை ரெண்டையும் கலந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் லைஃபோட ஹாப்பினஸ்க்கான சீக்ரெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அது சீக்ரெட், இது ஒரு மலபார் சீக்ரெட்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நான் அந்த ரைஸ் மட்டும் தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் எடுத்து வச்சுருப்பேன், அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் நெய்ச்சோறுன்னு சொல்கிற அந்த ரெசிபியோட ப்ராசஸ் தான், அது மட்டுமே ஒரு தனி ரெசிபி. அதுக்கு வந்து நல்லா திக்காக ஒரு கிரேவி செமி கிரேவி ஒன்று வச்சு அதை அந்த ரைஸோட தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வெஜ்ஜாக நான்வெஜ் எனித்திங் அதை தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த காம்போ வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து இந்த பிரியாணிக்கான மசாலா கிரேவி பண்ணி அதில் லேயர் பை லேயராக வச்சு பட்டும் படாமல் எடுக்கிறது வந்து மலபார் பிரியாணி, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் அதில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெரியும், நான் அந்த ஸ்பைசஸ் ஒரு பிளேட்டில் எடுத்தது எல்லாமே, அதாவது ஏலக்காய் பட்டை லவங்கம் கடல்பாசி
சோம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைஸ்லேயும் அதே மாதிரி அந்த கிரேவிக்கும் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலாக பிரித்து போட்டிருப்பேன். எடுத்த அளவே வந்து ரைஸ்லேயும் அந்த ஃப்ளேவர்ஸ் அப்ளை ஆகிருக்கும், அதே மாதிரி கிரேவிலையும் அந்த ஃப்ளேவர் தனியாக அப்ளை ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த ரைஸ் வந்து ஃபுல் பாயில்டாக எடுக்காமல் ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கும் கொஞ்சம் முன்னாடி, அதாவது முக்காவாசி ஆல்மோஸ்ட் வெந்த நிலையில் அதை எடுத்துடணும். அந்த ரைஸை வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை லேயர் பை லேயராக அதை ஃபில் பண்ணுவோம் லாஸ்ட்டாக. அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன குக்கிங் ஸ்டேஜ் இருக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். அந்த ரைஸ்லேயும் கிரேவிலேயும் உள்ள ஃப்ளேவர்ஸ் வந்து மிக்ஸப் ஆகிறதுக்கு, நம்ம கையில் மேனுவலாக மிக்ஸ் பண்ணாமல் பட் அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு சின்ன ஒரு குக்கிங்கும் சேர்ந்து ஆச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் அந்த கடைசி ஸ்டேஜ் ஆஃப் இது வந்து திட்டத்தட்ட தம் போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம சும்மாவும் அடுப்பில் வைக்கலாம், இல்லை கல் வச்சு தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சும் நம்ம இந்த கடைசி ப்ராசஸை ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா மேரினேஷன் பார்ட் வந்து ஒரு அடிஷ்னலான சுவையை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதே மஷ்ரூம்ஸையும் சோயா சங்க்ஸையும் ஆர்டினரியாக அந்த கிரேவி தாளிக்கும் போதே போட்டுட்டு அந்த ரைஸை போட்டு நம்ம லேயர் பண்ணிட முடியும். பட் நம்ம தனியாக மேரினேட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா இந்த காயிலெல்லாம் வந்து உப்பு காரம் நல்லா பிடிச்சிருக்கும். சாதாரணமாக இந்த காயை போடும்போது அவ்வளோவா அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு அந்த உப்பு காரம் இறங்குறதுக்கு லேட் ஆயிடும் எப்போவும். அதனால தான் பிரியாணி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒரு சொல் இருக்குது. பட் இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுனால அந்த காய்கள்லேயுமே வந்து அந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அது வந்து நமக்கு இன்னொரு அடிஷ்னல் டேஸ்ட்டு வந்து அந்த டைமில் சாப்பிடும்போதே ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போதே கொடுக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்றலாம் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றலாம். இதுக்கு வேண்டி அடுத்த நாள் எடுத்து வச்சு தான் அந்த டேஸ்ட் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பிரியாணி நான் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு அவர் கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணணுன்னு நானும் ஆசைப்பட்டேன், எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அதுக்கான ரிவ்யூவும் அவர் கொடுத்து அதை ஒரு வீடியோவாக நம்ம இந்த வீடியோவோடு அட்டாச் பண்ணிட்டா இன்னுமே நல்லா இருக்குமேன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு அந்த வீடியோ கடைசியில் வரும். ஸோ இதுதாங்க நம்ம பர்த்டே ட்ரீட், மலபார் ஸ்டைல் பிரியாணி ஃபார் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் மாரிஸ் கிச்சன். எல்லாத்துக்கும் ட்ரீட் தரணும் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் செஞ்சு கொடுக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் ரீச் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் ஏற்படுத்தி தர முடிஞ்சது இந்த வீடியோனால். ஸோ இதுதான் என்னோடய விஷுவல் ட்ரீட் ஃபார் யூ. கூடிய சீக்கிரம் அடுத்த ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை. ஹியர் இஸ் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபார் யூ. அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து முந்திரி பருப்பு வாயில் போடு. நீ எடுத்து போடு 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 போதும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு?